நோக்கினா கண்மலையின் வெடிப்புக்குள் மறைந்து கொண்டவள் தான் வனவாட்டி. சிகரங்களின் மறைவிடத்தில் மறைந்து கொண்ட வாழ்க்கை, தங்குற வாழ்க்கையை வாழ்றவங்க தான் தேவனுடைய புறா மனவாட்டி. அவங்களத்தான் உன் முகரூபத்தை எனக்கு காண்பேன், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கு. காரணம் என்ன? இவள் ஆயத்தமாவதற்குரிய காலத்தை முதல் வசனத்தை 11 வாசிக்கிறோம். இதோ மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திவரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே எழும்புவா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் உண்டுங்க. மாரி காலம் ஆதி திருச்சபின் காலத்தில், அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் முன்மாரியாய் பரிசுத்தாவின் பொழிந்தார். அதன் பிறகு மழை, ஜீவத்தண்ணீர், வசனம் கிடைக்கப்படாத ஒரு இருண்ட காலம் ஆவிக்குரிய மண்டலத்தில் உண்டானது. மறுபடியும் மழை பெய்து இப்பொழுது புஷ்பங்கள் காணப்படுகிறது. காட்டு புஷ்பங்களை பாருன்னா, அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு ஆனாலும் தேவன் அவள் படை போட்டுக்கிற ஆண்ட விசுவாசம். ஆண்ட என்ன வந்தாலும் இயேசுவை நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவர் பின் சொல்லுவேன். விசுவாச மார்க்கத்தம் இந்த பூர்ண ரூபதிகள் மனவாற்றியானவள். குருவிகள் பாடு காலம், அதாவது காட்டுப்புறாக்கள் என்ற புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள். குருவிகள் என்றால் இஸ்ரவேலர்களில் இருந்தும் மீட்கப்படுவதற்கு உரிய காலம் அதான். குருவிகள் பாடும் காலம், பாட்டு பாடலைன்னா அந்த காலம் வந்துருச்சு. சிறைவேலேருந்து 144 பேர் மீட்கப்படும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நம்ம தேசத்தில் கேட்கப்பட, காட்டுப்புறாக்கள் அவர்கள் புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள், மனவன் வருகிறா ஆயத்தப்படுங்க சந்திக்க என்று காட்டுப்புறாவின் சத்தம் நம்ம தேசத்தில் கேட்கப்படும். தேசம் தேசமாக காட்டுப்புறாக்களாய் புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எழும்பி நேசரை சந்திக்க ஆயத்தமாக காலம் வந்துருச்சு. அத்திமரம் காய் காய்த்தது. அத்திமரம் வந்துங்க சிறைவேலருடைய அரசாங்க சின்னங்க. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொழி பூ பூத்தது. திராட்சை என்றால் கனி கொடுக்கும் காலம். சிறைவேலர்கள் அத்திமரம் அடையாள சின்னத்தாய் அரசாங்க சித்திரமாய் கொண்ட சிறைவேல் இப்பொழுது அது கனி கொடுக்கும் திராட்சை செடியாய் அது வளர்ந்து கொண்டிருக்கிறேன். வாசனையும் பரிமளிக்கிறது. மொத்தத்துக்கு இந்த காட்டுப்புறாக்களுடைய பாடல்கள் வாசனை, தேவனுடைய வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே என் உபகுதியே நீ எழும்பி வா. அத்திமர துளிர் விட்டுச்சு, சிறவேலை எழும்பிடுச்சு. நீ எத்தனை நாடல் லபனான், ஜோர்டான், சிரியா, ஈரான், எத்தனை நாடு அடித்தாலும் எதிர்த்தாலும் சிறைவேலை ஒருவனும் அழிக்க முடியாது. அவர்கள் என் ஜனங்கள், அவர் வலதும் இடதுபுறமாய் சென்று அவளை வளைந்து அழிப்பார்கள். வைக்கோல் கட்டுகளுக்குள்ள இருக்கிற நெருப்புக்கு ஒப்பானவர்களாய் என் ஜனங்களை நான் ஆயத்தப்படுது. சகரியாவிலே வாசிக்கிறோம். இப்ப காலம் நிறைவேறிற்று. அருமையான கர்த்தரிப்பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவன் யார் கையிலே அவர்களை ஒப்படைத்து ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், அப்போஸ்தலனை கொண்டு எழுப்பப்படுகிற சபையில் அருமை இரட்சகருடைய சத்தியம் துணிக்கிறது. காதுள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் கேட்டு காட்டுப்புறாக்களாக அவருடைய ஆவிக்குரிய மகிழ்ச்சி மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவனுடைய மனவாட்டியாய் தேவன் சரீரத்தில் ஒன்றரை கலந்து கொண்ட மறுபத்தை அணிந்து கொண்ட மனவாட்டியாய் ஆயத்தமாகக்கூடிய காலம் வந்துடுச்சு, வந்துருச்சு. அந்த மனவாட்டியாய் நீங்கள் ஆயத்தப்பட்டு ஜெயம் பெற்றால் சிங்காசனத்தை கொடுக்க
ஜெயம் கொள்கிறன் எவனும் அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் அமர அழைக்கிறேன். அழைப்பின் துணி கேட்கிறோமா? செவி கொடுக்கிறோமா? சபையாய் சாத்தானை எதிர்த்து வீழ்த்து அர்ப்பணிக்கிறோமா? சபைதான் சாத்தானை தோற்கடிக்கும். சபையுள்ள புத்தியுள்ள மனவாட்டி தான் சாத்தான் தோற்கடிக்கும். அழைப்புக்கு அர்ப்பணிப்போ. சத்தியத்தை சுமந்து சென்று எங்கும் நித்திய வாசியிலானவர் தேடி எங்கும் காட்டு புறாக்களாக இருக்கிறவர்களை அழைத்து கூட்டி சேர்த்து அவர்களோட நாமும் காட்டு புறாக்கள் பாடல் எதுங்க? ஜெயம் பெற்றவங்க புறஜாதியை மீட்கப்பட்ட பாடுகள் பாட்டு தாங்க. வெளிப்ப 5 நாங்கள் ஆயரோட அரசாலும் புது பாட்டை பாடுகிறார். அவங்க தான் புது பாட்ட காட்டு புறா புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டி புத்தியில் தாங்க பாட்டு பாடுவாங்க. அவங்க தான் ஜெயம் பெற்றவங்க. அவளை குறித்து பாடுங்கண்டு இயேசையா 27:2 அவளை குறித்து பாடுங்க. அந்த நல்ல திராட்சை கனி கொடுக்கும் நல்ல திராட்சை தோட்டமாய் அந்த மனமாட்டி குறித்து பாடுங்க. அவ தான் கோணலும் மாறுபாடுமான வல்சர்ப்பத்தை வெட்டி பூமியிலே தள்ளி அக்கினி கடலுக்குள் தள்ளுகிறவள். அவளை குறித்து பாடுங்கள். அருமையான கத்தரி பிள்ளையே, தேவநாளைக்கிற சத்து செவி கொடுப்போமா? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டு சாத்தானை தோற்கடிக்கிற போர் வீரர்களானவர்கள் இடம் சூட்டப்பட்டவர்களாய் அப்படி சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அர்ப்பணித்து வாக்குத்தத்துவத்தின் சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இறக்கச்சிவாராக.